மீண்டும் இலங்கையில் மலரவுள்ள மஹிந்த ஆட்சி. மஹிந்த கோட்டாபய இடையில் தீவிரமடையும் முறுகல். ராணுவ தளபதியின் விசேட அறிவித்தல். இலங்கையில் இன்று முதல் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை, வெளியானது புதிய அறிவிப்பு. சீமந்து விலை மீண்டும் அதிகரிப்பு. தளத்தை இழக்கும் ராஜபக்சர்கள், தென்னிலங்கை அரசியலில் பரபரப்பு. எரிவாயு நிறுவனத்தின் முக்கிய அறிவிப்பு. பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவின் தலைமையில் ஆட்சியை தொடரும் ஜோசனை இன்று இடம்பெற்ற அரசாங்கத்தின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தின் போது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்தகவலை பிரதமர் அலுவலகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவிற்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவிற்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் இது தொடர்பில் தெரிய வருவதாவது, அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அமைச்சரவை நியமனங்களுக்கு ஜனாதிபதியின் தெரிவினால் மாத்திரமே இடம்பெற்றதாகவும், பிரதமருடன் கலந்தாலோசிக்கப்படவில்லை என்றும், பதவிப்பிரமாண நிகழ்வுகளில் அவர் கலந்து கொள்ளவில்லை எனவும் ஸ்ரேஷ்ட அரசியல் வட்டாரங்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில மூத்த அமைச்சர்களை அமைச்சரவை இணைக்குமாறு பிரதமர் அழைப்பு விடுத்ததாகவும், ஆனால் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதனை கருத்தில் கொள்ளாது, எதிர்பார்ப்பாளர்களை அமைதிப்படுத்தி நாட்டை மீட்பு பாதையில் கொண்டு வரும் என எதிர்பார்த்து இளைய மற்றும் புதிய அமைச்சரவையை நியமித்தமையால் முருகல் நிலைமை உச்சமடைந்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்க கட்சிகள் மற்றும் அதன் கூட்டணி உறுப்பினர்களுக்கிடையே பல வாரங்களாக கடுமையான அரசியல் ஸ்திரத்தன்மை நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களில் பலர் தற்போது எதிர்கட்சியில் அமர்ந்த 11 உறுப்பினர்களை கொண்ட கூட்டணியுடன் மஹிந்தவை பிரதமர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை விநியோகிப்பதற்கு ராணுவத்தினருக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடளாவிய ரீதியில் அதனை விநியோகிப்பதற்கு ராணுவத்தினர் உட்பட முப்படையினரும் இணைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது இன்று முதல் நடைமுறையாகும் வகையில் மீண்டும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பெருந்தொகையான மக்கள் ஒன்று கூடுவதன் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன அறிக்கையொன்றின் மூலம் தெரிவித்தார். பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்ற கட்டுப்பாட்டை கடந்த 18 முதல் நீக்குவதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்நிலையிலேயே மீண்டும் குறித்த நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் சீமெந்தின் விலைகளை அதிகரிக்க சீமெந்து நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக விற்பனை முகவர்கள் தெரிவித்துள்ளனர். 50 கிலோ எடை கொண்ட ஒரு சீமெந்து பொதியொன்று தற்போது சந்தையில் 2300 ரூபாய் முதல் 2350 ரூபாய் வரை விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இந்நிலையில் சீமெந்தின் புதிய விலையானது 500 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக விற்பனை முகவர்கள் கூறியுள்ளனர். சீமெந்து விலைகள் அதிகரிக்கப்பட்டமை காரணமாக சந்தையில் அதற்கான கேள்வி குறைவடைந்துள்ளதுடன் புதிதாக கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்படுவது குறைந்துள்ளது. இதன் காரணமாக விற்பனை நிலையங்களில் சீமெந்து தொகையை களஞ்சியப்படுத்தவில்லை எனவும் சீமெந்து விற்பனை முகவர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் பணவீக்கம் காரணமாக அத்தியாவசிய பொருட்கள் உட்பட அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் அதிகரித்துள்ளன. இதன் பிரகாரம் நுகர்வோர் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவளிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 116 குறைவடைந்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான வைசல் ஹாசிம், எம் எஸ் தௌபிக் மற்றும் இசாக் ரஹ்மான் ஆகியோர் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குவதிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக வைசல் ஹாசிம் நேற்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். அதன்படி அரசாங்கத்திற்கு ஆதரவான உறுப்பினர்களின் எண்ணிக்கை 116 குறைவடைந்துள்ளது. இந்நிலையில் மேலும் 4 உறுப்பினர்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்காமல் ஒதுங்கியிருந்ததால் அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் 113 என்ற தனிப்பெரும்பான்மையை கூட இழக்க நேரிடும் என நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன.
தற்போது கையிருப்பில் உள்ள எரிவாயு தொகையை உணவகங்கள், பாதுகாப்பு படையினர் மற்றும் மருத்துவமனைகள் போன்ற அத்தியாவசிய சேவை வழங்குநர்களுக்கு விநியோகிக்கப்படவுள்ளதாக லிட்ரோ நிறுவன வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் உள்நாட்டு எரிவாயு கொள்கலின் விநியோகம் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3600 மெட்ரிக் டன் உள்நாட்டு எரிவாயு ஏற்றிவரும் கப்பல் எதிர்வரும் 25ஆம் தேதி இலங்கையை வந்தடைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் 3600 மெட்ரிக் டன் உள்நாட்டு எரிவாயுடன் மேலும் ஒரு கப்பல் எதிர்வரும் 27ஆம் தேதி இலங்கைக்கு வரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இலங்கையில் மலரவுள்ள மஹிந்த ஆட்சி. மஹிந்த கோட்டாபய இடையில் தீவிரமடையும் முறுகல். ராணுவ தளபதியின் விசேட அறிவித்தல். இலங்கையில் இன்று முதல் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை வெளியானது புதிய அறிவிப்பு. சீமந்து விலை மீண்டும் அதிகரிப்பு. பலத்தை இழக்கும் ராஜபக்சர்கள் தென்னிலங்கை அரசியலில் பரபரப்பு. எரிவாயு நிறுவனத்தின் முக்கிய அறிவிப்பு.